ஆண்டு மீட்பன்மா இருக்கக்கூடிய ஏசுகிறிஸ் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் தேவன் நம்மை பலப்படுத்துவார்கள் ஞாயிறு வீடு புஸ்தகத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ரெண்டு காரியங்களாக பார்த்தாச்சு என்னன்னு பார்த்துட்டோம் அப்புறம் காசா அடுத்தது அஷ்டோத் எனக்கூடிய இரண்டு காரியங்களை பார்த்துட்டோம் இப்போது மிகுதியாக இருக்கக்கூடிய மூன்று காரியங்களுக்கு அதில் ஒரு வார்த்தை கொண்டு நாம் தியானிக்க இருக்கின்றோம் அஷ்கலோன் அஷ்கலோன் எனக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு தியானிக்க இருக்கின்றோம் ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கப்போகிறது இன்றைக்கி நிறையா பேருக்கு இந்த வார்த்தை நீங்கள் கவனமாக கேளுங்கள் இன்றைக்கி அநேகர் இதை இதை வந்து தாண்டி வராத எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி வராத ஆட்களே இருக்க முடியாது கண்டிப்பாக தேவன் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய நாமும் மனிமைப்படுவதாக இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி பர்சுத்தாவியானோர் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக நம்முடைய கருங்களை மூடி தலையில் தாழ்த்தி நாம் செவிப்போம் எங்களை அதிகமாக என்னேசிக்கிறீங்க பரவாயில்லை தகப்பன்னு ஏசு கிருஷ்ணாள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாளில் கூட ஆண்டு அன்று தொடர்ச்சியாக நியாயபுரி புஸ்தகத்துல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் அன்றுவரே இந்த மூன்றாவது பாகமாக அன்றுவரே இந்த அஷ்கலோன் என்கிற இந்த வார்த்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள கத்தர் விரும்புகிறோம் சுத்தாமல் மூலியமா நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி முடியாது செபிக்கிறோம் ஏற்ற வார்த்தைகள் கொடுத்து ஆசுவீங்க இதை காண்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஆண்டு இல்லற வாழ்க்கையிலும் அன்று தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அன்று சபை ஊழியங்களிலும் ஆண்டவர் ஒரு மாற்றம் வர கர்த்தக்கருவை பாராட்டுங்க ஆஸ்வதிம்பலப்பட்டே சுனா ஜபிக்கிறோம் இதாவே ஆகே ஓகே இன்றைக்கு அஷ்கலோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு நாம் தியானிக்க இருக்கின்றோம் அஷ்கலோன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க இன்ஃபேமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது ஆங்கிலத்தில் அதோடைய பொருள் என்னன்னாக்கா அவ பெயர் அப்படின்ற பொருளாக இருக்குது இன்னொரு காரியம் கூட இருக்குது அவ பெயர் என்பது பொருள் அதில் இன்னொரு காரியம் கூட பார்த்தீங்கன்னா ஐ ஷால் பி வெய்ட் அப்படின்னு இருக்குது அதாவது எடை போட்டு அப்படின்னு இருக்குது பாருங்கள் என்ன இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற சில நேரங்களில் சில நே இடங்களில் தேவையற்ற நமக்கு கெட்ட பேர் வரும் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது ஆனாலும் நம்மளுடைய பேரை போட்டு அதில் உருட்டிடுவாங்க இன்னும் ஒரு சில இடத்துல நம்மளுடைய பேரை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லி நம்மளை நம்மளுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடுவாங்க இது ஒரு அதாவது பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நம்ம அநேகர் சந்திச்சிருக்கோம் இன்னும் சந்திச்சு கொண்டே தான் இருக்கோம் சந்திச்சு கொண்டே தான் இருக்கோம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தேவையில்லாமல் அந்த என்னுடைய பேரை எழுத்து என்னை என்னுடைய பேரை கே அவ பேர் கொண்டு வந்துட்டாங்க என் பேருக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அழக்கூடிய ஜனங்கள் அநேகர் உண்டு இன்னைக்கு கூட அநேகர் உண்டுங்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க கூட அநேக போராட்டத்தை நாம் சந்திக்கிறோம் உதாரணமாக சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா தாவிதுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாச்சு ஓகே அப்போ பாருங்கள் தாவிது கூட இந்த மாதிரி போராட்டத்தை இருக்காரு எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சலோமுக்கு பயந்து காடுகளையும் மேடுகளையும் அவர் வாழ ஆரம்பிச்சிட்டார் ஆனால் இவர் காதுக்கு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா அப்சலோம் வந்து ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அப்சலோம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு ஆள் தான் அவருடைய மைண்ட் அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு ஆள் தான் அவர் என்னக்கன்னா அப்சுலம் கரெக்டாக கண்டுபிடிப்பார் தாமர் அழுதுகிட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஓடி வர்ற நேரத்தில் அவர் கரெக்டாக கண்டுபிடிப்பார் இதை அம்னோன் செய்தானா அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போது அவருக்கு அந்த நாலேஜ் இருந்தது அவர் வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சது ஏதோ ஒரு தப்பு அம்னோன்ட்டே இருக்குது அப்படின்ட்டு பட் டேவிட் பாஸோ இன்ன இன்னசன் இதால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு அவர் அப்ராணியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவ்வளோ ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்துகிட்டு இருக்காரு பாருங்க ஆனால் தாவிதை விட அப்சுலம் அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து என்னவாக பண்ணிக்கிறார் அவர் சென்ஸ் பண்ணியிருக்காரு அவர் அம்னோன்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றே ரெண்டு சாமல் புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நான் சொல்கிற காரியங்கள்லாம் அவரும் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் அம்னோன் வந்து உடம்பு சரியில்லாத போல் நடிக்கும்படி அவருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கப்படுது அவரும் அதை கேட்டு அதே மாதிரி செய்கிறாரு தாவித தாமாரை அந்த இடத்துல அனுப்புகிறாரு உதவி செய்யும்படி அந்த இடத்துல தான் இந்த தவறு நடக்கிறது அப்போ பாருங்கள் அப்சலம் என்ன பண்ணிட்டார்னா அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாருனா அண்ணன் அந்த நாட்களில் கூட தான் இப்படி பண்ணிட்டாரு அம்னோன்னு இப்பேற்பட்ட ஆளுன்னு தான் தாமார் அந்த இடத்துல அனுப்பிச்சாருன்னு சொல்லி தேவையற்ற ஒரு பொய்யை அவர் பரப்புனதுனால இந்த செய்திகள் அவருடைய காதுக்குள்ளே போகிறது இந்த செய்திகளும் அவருடைய காதுக்குள்ளே போகிறது இதெல்லாம் ஏங்கி யோ என்னுடைய பெயர் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி எழுதுன சங்கீதம் தான் சங்கீதம் நாலு நாலாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனத்தில் அவர் இவ்விதமாய் புலம்புகிறார் அதை வாசிக்க மனுபுத்திரதே இதுவரைக்கும் என்னை மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் அவர் அந்த இடத்துல எது எதுவரைக்கும் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்துவீர்கள் என்று அவர் அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறாரு அது வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல எது வரைக்கும் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்துவீங்க அதோண்டில வீணானதை நாடி பொய்யை பின்பற்றீங்களே அப்படின்னு அவர் அவ்வளோ ஒரு வேதனை அவருடைய பேர் அவ்வளோ ஒரு அசிங்கப்பட்டு போயிடுச்சு அம்னோரு இருந்த அம்னவனுக்கும் தாமாருக்கும் நடந்த அந்த ஒரு பிரச்சனையால் தாவிதோட பேர் அஸ் அந்த அந்த இடத்துல அந்த அந்த சுச்சுவேஷனை அது என்றைக்கோ நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இன்றைக்கி அப்சலம் பயந்து அவர் ஓடுறாரு ஓடுற நேரத்தில் ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பொருளையே அப்சலம் கிளப்பி விட்டுறாரு அந்த இடத்துல இதனால் தாவிதோடைய பேர் அவருடைய பேர் அவ்வப்பேராய் மாறுகிறது இன்ஃபேமி இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஆனாலும் அந்த இடத்துல அவருடைய பேர் என்ன ஆகிடுச்சு அவள் பெயருக்கு குறியானது என்று நாம் பார்க்குறோம் இது போன்ற போராட்டங்களை நீங்களும் என்ன பண்ணுவீங்க இந்த நாளில் சந்தித்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு சம்பவம் நடக்குது அது எங்கே இருக்குன்னா யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் வசனம் ஒன்று ரெண்டு மூணு அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா அவன் ஒரு பிறவி குருடன் பிறந்ததுலேருந்தே அவன் குருடன்தான் உடனே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற இயேசுவை என்று தெரிந்து மற்ற காரில் உதறி தள்ளிவிட்டு இயேசுவோடு தான் நான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஓடி வந்த ஜனங்க இங்கே யார் சீஷர்கள் வேறு யாரும் இன்னும் இயேசு தான் தெய்வம் அவரை நான் பின்பற்ற போகிறேன் அவருக்காக தான் போகிறேன்னு முடிவு செஞ்சு வந்த ஜனங்க சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க ரவி இது இவர் செய்த பாவமா இல்லை இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கலாம் எதுக்கு இவன் பிறவி குருடனாக பிறக்கிறதுக்கு இவன் செய்தவன் அவனோ பிறவி குருடன் அவன் எப்படி பாவம் பண்ணியிருக்க முடியும் அந்த பாவம் பண்ணியிருந்தாலும் அதனால தண்டனை வரணும்னா பிறந்ததுக்கு அப்புறம் தானே பண்ணிடணும் அப்போ பிறக்கும் போது அவன் கனால் கண்ணு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அந்த இடத்துல பாருங்கள் அதை கூட யோசிக்கல சம்மந்தமே இல்லை பாவம் அவனையும் இழுத்து விட்டு அது ஒன்றில்லை அவனுடைய தகப்பன் என் யாருன்னு இவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல உடனே அவங்க அப்பா அம்மா பெரிய அந்த இடத்துல இழுத்துட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அவங்க அப்பா அம்மா செஞ்சால் பாவமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எதுவாக இருந்தாலும் உடனே அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஜனங்கள் யார் புறஜாதையோண்டே இல்லை நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் இயேசுதான் தெய்வம் அவரை தான் நான் பின்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சகலத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்த சீஷர்கள் தான் இப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இன்றைக்கி கூட இயேசுதான் தெய்வம் அவரையே நான் பின்பற்ற போகிறேன் மற்ற தெய்வங்களெல்லாம் தெய்வங்கள் இல்லைன்ட்டு வைராகமாக ஓடி வர தெய்வனுடைய பிள்ளைகள் இருந்து தங்களுக்கு பேர் இருக்கு இருக்குன்னு கூட மற்றவர்களை பேசக்கூடிய ஜனங்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் இந்த இடத்துல பேரை கொண்டு வராங்க என்ன சொல்றாங்க இவங்க செஞ்ச பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படிங்கிறாங்க இந்த வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை வைத்து இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க என்ன பாவம் செய்தார்களோ இவங்க என்ன பாவம் செய் நம்மளே வேதனையில் இருக்கோம் இதில் சொன்னோம் இல்லையா எடை போட்டு அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது அஷ்கலோன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இடை போட்டு பார்ப்போம் எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த இடை போட்டு பார்க்குறதுனா என்ன அர்த்தம் எடை போட்டு பார்க்குறதுனா எவ்வளோ வெயிட் இருக்குது அந்த பொருள்னு பார்ப்பாங்க அப்போ நம்மளுடைய வேதனையை எதை வச்சு எடை போடுறாங்க அவங்களுடைய கற்பனையில் தோன்றக்கூடிய ஒரு பாவத்தை வச்சு என்ன பாவம் செஞ்சாங்களோ இன்றைக்கி அவங்க இந்த வேதனை அனுபவிக்கிறாங்கட்டு இடை போ எடை போட்டு பார்க்குற ஜனங்கள் இருக்காங்க நம்ம மத்தியில் நம்முடைய பெயருக்கு உண்டான அவர் அவ பெயரை கொண்டு வராங்க இயேசு அவர் பேசினதோ தன்னுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை மூணு நாளில் இது இடித்து மறுபடியும் காட்டுவேன்னு சொன்னது ஆனால் உடனே அவங்க ஜனங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவ பெயரை கொண்டு வந்துட்டாங்க ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில் அப்போது இன்றைக்கும் அந்த போராட்டங்கள் இருக்குது அஷ்கலோங்கிற போராட்டம் இன்றைக்கும் ஜீவனோடு தான் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது என்ன ஒரு புதிய தோற்றத்தோடு பழைய பேரில் இன்றைக்கி அது இல்லை அப்போ claro பாருங்கள் எவ்வளவு ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்குது இந்த வார்த்தைகளெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன சரித்திர கதைகள் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற அநேக போராட்டங்களில் இதுவும் ஒன்றாகி காணப்படுகிறது பிளிஸ்தியானா பார்த்துட்டோம் என்னென்னு பார்த்துட்டோம் காசானா பார்த்தோம் ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு காலத்தில் வ இறந்த இருந்த ஜனங்க அவங்களாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கிற போராட்டங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தோம் வலுவானதும் வலிமையானதும் கொடுமையானதும் என்று காசாவை பார்த்தோம் அடுத்தது அஷ்டோத் பார்க்குறோம் பவர்ஃபுல் பவர்ஃபுல் வயலண்ட்லி டெஸ்ட்ராய் ரூயின் அதுன்னு பார்த்தோம் பவர்ஃபுல்லாக அதிகார வர்க்கத்தை குறிக்கிற வார்த்தைன்னு பார்த்தோம் அஷ்தோத்னா அதிகார வர்க்கத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அதோண்டில் அவங்க அவங்களுக்கு அதுக்குள்ளே இன்னும் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது என்னென்ன வார்த்தைகள் அது வயலண்ட் அதாவது வன்முறையாகவும் அழித்தல் மிச்சம் இது வேஸ்ட் ரூயின் அப்படின்னு பார்த்தோம் இவ்வளோ ரகசியங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு இப்போ பார்க்குறோம் அஷ்கலோன் அஷ்கலோன் என்ன செய்கிறது அவ பெயர் கெட்ட பெயரை கொண்டு வருகிற வேலைகள் என்று நாம் பார்க்குறோம் இன்றைக்கி ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார் இது அவன் செய்த பாவம் அல்ல பிறவி குருடன் செய்த பாவமும் அல்ல அவன் பெட்ரோல் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியை வெளிப்படும் என்று அவர் சொல்கிறார் அந்த இடத்துல இன்றைக்கி கூட அநேகர் இந்த மாதிரி போராட்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் அனுபவிச்சு கொண்டிருக்கலாம் பாருங்க தாவிதா நீங்க போராட்டத்தை அனுபவித்தார் ஆனால் ஜெயித்தது அப்சலம் அல்ல தாவிதே வென்றார் என்று பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவும் இவ்விதமாக ஒரு கெட்ட பேருக்குள்ளாக போனார் ஆனாலும் ஜெயித்தது அந்த உலகத்தார் ஜனங்களில் இயேசு கிறிஸ்துவே ஜெயித்தார் இன்றைக்கு நாமும் அவ்விதமாய் போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருப்போமே ஆகில் ஜெயிக்க போகிறதும் நாம் தான் ஏன்னா தேவன் நம்மோட இருந்து கர்த்தர் தன்னுடைய மைமைக்கென்று சில காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவப்பெயர் வருதா கர்த்தரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் என்பது அதிக உறுதியாக இருக்குது தைரியமாக இருங்க பலப்படுவீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களே பலப்படுத்தும் அப்போ அந்த பெயர்களை பார்த்து வேதனைப்படாதீங்க ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சு என்னுடைய வாழ்க்கையை இப்படி பேசுகிறாங்களே என்னுடைய பிள்ளைகளை இப்படி பேசுகிறாங்களே என்னோடய குடும்பத்தை எப்படி பேசுகிறாங்களே என் சபை எப்படி பேசுகிறாங்களே அப்படி நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை ஏன்னா துக்கமாக தான் இருக்கும் வழியாக தான் இருக்கும் ஆனால் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் புலம்புகிறது போல் எது வரைக்கும் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்துவீர்கள் பொய்யானதை நீங்கள் பின்பற்றுறீங்க மாயையை பின்பற்றுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல தாவீது புலம்புறார் இல்லையா அப்போது பாருங்கள் அவ்வளோ போராட்டங்களை அனுபவித்தார் ஆனால் தாவிது வென்றார் என்று பார்க்குறோம் எசு கிறிஸ்துக்கும் அவ்வளோ ஒரு கெட்ட பேர் பாபிகளோட போஜனம் செய்கிறோம் பிசாசாலே பிசாசை துரத்துகிறான் என்றெல்லாம் நான் பார்க்குறேன் இவன் தேவன் பெயரில் நம்பிக்கை வைத்தே தேவன் இவனை விடுவிக்கட்டும் என்று அவ்வளோ ஏளனமாக பேசி அவளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவரோட பேர் அவப்பேராக்கினாங்க ஆனால் ஜெயித்தது இன்னைக்கு எந்த மாதிரி நீங்கள் போராட்டத்தில் இருந்தாலும் ஜெயிப்பது நீங்கள் தான் ஏன்னா தேவன் உங்களோடு இருப்பார் தேவன் உங்களை பலப்படுத்துகிறாருக்கா இந்த காரியங்கள் தாவிதுக்கு வெற்றி கொடுத்தது உறுதியானால் ஏசு கிறிஸ்துக்கு வெற்றி கிடைத்தது உறுதியானால் நீங்களும் ஜெயிப்பீங்க தைரியமாக இருக்கேன் தேவன் சொல்கிறாரில்லையா இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்களே நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு நம்மளை உறுதியோடு அவர் அவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கு ஆகிய நீங்கள் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் சந்திப்பார் மகிமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் ஒரு நாள் சாட்சி உங்களுடைய சபையில் நீங்கள் தேவனுக்குடைய நாம மகிமைப்படத்தக்கதா நீங்களும் சொல்லுவீங்க அவ பெயர் மாறி நல்ல ஒரு பெயர் உங்களுக்கும் கிடைக்கும் இன்றைக்கும் தாவிதை பற்றி நம்ம பேசுவோம் இன்றைக்கும் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம் நாளைக்கும் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுவோம் ஏன்னால் அவருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார் அவருடைய நாமத்துக்கு மேலான ஒரு நாமம் ஒன்றும் இல்லை எல்லா முழங்காலும் அந்த நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிடும் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் பார்க்குறோம் அது எந்த நாமம் இயேசு என்கிற ஒரு நாமமாய் காணப்படுகிறது தேவனுடைய நாமம் மேமைப்படுவதாக இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பலனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் தேவன் இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்